குலமும் வாழ்த்து சொல்லோ எங்களுக்கு எக்காலம் அழகான சரிசோடி. இந்த அளவு கொண்டு குறைச்சல ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன புடிங்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கே இந்த ஊர்ல போஸ்டிங் போட்டது? ஊரே கிளம்பான்னு தெரியுது. நீ அவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே? நீ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே. ஏன் கிளம்பான்ட்டு வர்றதுல உனக்கு பங்கு வருதா சார்? என்னையா சாரு, இது வரைக்கும் கேரளாவில் திரிட்டு இருந்தவங்க இப்ப கலெக்டர் வீட்லயே கை வச்சுட்டாங்க. அங்க டூட்டி இருந்த போலீஸையும் மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த ஓக்கத்தவன் போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான். மாப்பிள்ள லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பெரிய மனு வரைக்கும் போயிட்டு வந்துருக்கு. போயிட்டு வேணும். கடைசியில் வாழ்க்கைய அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனூர்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன், சொல்லுங்க. அப்படியா? சரி, சொல்லிடுதேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரங்கல் கோட்டில் கொடுங்கோட மச்சினன் மாடசாமியும் அவங்க கூட ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டுருக்காங்க. விசாரித்து பார்த்ததில் கொடுங்கன்னமும் திருந்தி தான் வாழ்ந்துருக்கான். அந்த செல்ஃபோன் இன்னமும் கொடுங்கோடது தான், அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. யாருக்கு யாருல அண்ணா?
அநியாயமா அடிச்சா கொண்டுட்டிய, அவனுக்கு நான் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன், உன் மேல கேச போட்டு வேலை தொலைக்கணும் என்பாரு. உசுரோட வழியாது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தாண்டா தெரியும். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு போகாத ஊர் இல்லை, யாராத கோயில் இல்லை. கடவுளாக பார்த்து அந்த தங்கத்தை அனுப்பி வச்சான். எல்லாம் கைகூடி வர நேரம் இப்படி ஆகிப்போச்சே. அப்படி என்னல உனக்கு கோவம்? கோபடாம கொஞ்சம் சொல்லுதியா? விசாரிக்கிறங்கிற பேரெல்லாம் அடிச்சு கொள்ளுவான், என்னை கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா தானே திருந்தி வளர்ந்துட்டு இருந்தான். அவன் திருந்தினது உனக்கும் எனக்கும் தானே தெரியும். போலீஸுக்கு அவன் களவாணி பயதானே, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆவணும். முன்ன பின்ன யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்ட, நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் வீட்டில் போய் நான் பொண்ணு கேக்குது? இப்போ உனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமா போச்சா? ஏல என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் நடக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. பாரு தங்கம், சின்ன வயசுல என் கூடவே இருந்தவன், அவனை பொணமா பார்க்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ண? உன் வயசு தான் அவளுக்கும் தாலி ஏறினிக்க தாலி அறுத்துட்டு நிற்கிறான். இங்கே தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்க அண்ணன் உன்னை கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ரெண்டு பேர்ல யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுதீங்க? எங்க அண்ணன் கோவக்காரன் தான், ஆனா எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சொந்தம் விட்டு போயிடக்கூடாது ஆசைப்படுறேன். ஏங்க, அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? எதாவது எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்க்கார பைய என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல்ல? இன்னாறு தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான, நாலு பேர் பேசுறத கேட்டா நாமெல்லாம் நாண்டுகிட்டு இருந்துதான் சாகணும்.